யுவர் பேக்ரவுண்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு டிட் யூ கம் இன்சைட் ஹியர் ஓகே முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல பேசலாம் ஓகே இல்ல இல்ல ஓகே நான் வந்து ஆக்சுவலி பகவத் ஐயாவோட வீடியோ வந்து ஐ திங்க் 1 இயருக்கு முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன் தெரியல எப்படி பார்த்தேன்னு தெரியல வாட் இஸ் மைண்ட் நானே யூடியூப்ல போட்டேன் ஸோ அதுல வந்து பகவத் ஐயாவோட வீடியோ தான் வந்தது அண்ட் எனக்கு நல்லா பிடிச்சது அதை பார்த்து எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்தது நெக்ஸ்ட் டே வந்து நான் வந்து சரவணன் சருக்கு ஃபோன் பண்ணேன் ஆக்சுவலி நான் வந்து அந்த இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லை அண்ட் சரவணன் சருக்கு ஃபோன் அண்ட் அவங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த மாதிரி அவங்க வீடியோ சென்ட் பண்ணாங்க எனக்கு அதை வந்து நான் ஃபுல்லா பார்த்தேன் அண்ட் அந்த மொமெண்ட்ல வந்து ஐ வாஸ் இன் டீப் ஸ்டேட் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் அன்சைட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்தது ஸோ அப்போ வந்து அந்த வீடியோ அந்த பிராக்டிஸ் எனக்கு அவ்வளவா எஃபெக்டிவா இல்லை ஏன்னா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல இந்த மாதிரி சிச்சுவேஷன் பட் அதுக்கப்புறம் ஐ ட்ரை சம் யோகா யோகா மெத்தட்ஸ் அதனால என்னோட அன்சைட்டி கொஞ்சம் கம்மியானது டிப்ரெஷனும் கொஞ்சம் கம்மியானது தென் அதுக்கப்புறம் ஒரு ஐ திங்க் ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி நான் வந்து பகவதையோட சைட்ல போய் இங்கிலீஷ்ல இருக்கிற எல்லா புக்ஸையும் டவுன்லோட் பண்ணி ஐ வாஸ் ரீடிங் பிரிஞ்ச் ரீடிங் அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சது தென் ஒரு குரூப் இருக்கு ஃபேஸ்புக்ல அந்த குரூப் பேரு சன்கேவிங் அப்படின்னு அதுல வந்து நான் க்வெஸ்சன் போட்டிருந்தேன் பட் ஹவு டு டீல் வித் டிப்ரெஷன் அண்ட் அன்சைட்டி அப்படின்னு ஸோ அதுல வந்து ஒரு மேம் ரோஹிணி மேம் வந்து அவங்களுக்கு ஃபேஸ்புக்ல மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க வந்த பிறகு உங்களுக்கு என்ன மாற்றம் நிகழ்ந்தது என்ன நிகழும் ஆர் வாட் சேஞ்ச் யூ டு யூ திங்க் தட் இட் கேன் அக்கர் ஹியர் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து என்னன்னா ஐ கேன் நோ தி டிஃபரன்ஸ் பிட்வீன் என்னோட மைண்ட் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுது அப்படின்னு முதல்ல எனக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியாது ஃபர்ஸ்ட் நான் தான் அந்த மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு ஐ யூஸ் டு ஃபீல் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேட் திஸ் என்சைட்டி ஆஃப் ஸ்பீக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள் இப்போ வந்து நான் இவ்வளோ பேர் முன்னாடி பேசிட்டு இருக்கேன் இந்த மூமெண்ட்லேயே என்னோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டு இருக்கேன் மைண்ட்ல கமெண்ட்ரி ஓடிட்டு இருக்கு என்னடா இந்த மாதிரிலாம் நீ பேசுற நீ பேசுறது ரொம்ப இல்லாஜிக்கலா இருக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பயம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிட்டு இருக்கு பட் I know that it is running and modala and and mari odna na vandu stop panniven I na and mari committee panna matta pesave matta but ipo adu medium na pesuren so idu or change enakulla romba jaasthiyave irukku and or hope kadachirukku life la I was really hopeless or 1 week 2 weeks munadi I was really hopeless but I am really happy now and future nalla irukku nenikiren I am sincere enakku avadava theriyala enna nadakkum future la appadina but இதுதான் டாஸ்க் ஓகேங்களா
இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து சப்ஜெக்ட் வாய்ஸோ அதெல்லாம் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது, எனக்கு ரொம்ப கிளாரிட்டியா இருக்குது. நான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே ரொம்ப பக்காவா பண்ணிட்டேன், ஓகேங்களா? அது எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா நீங்க நம்ம பேசுனா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, இல்ல நாம சொதப்பி விடுவோமோ, நாம வந்து இதாயிருவோமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒண்ணு தோணிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் தோணிக்கிட்டு இருக்கு. நான் இவ்வளவுதான் அறிவு வச்சு பயன்படுத்தி எவ்வளவுதான் அந்த நாலேஜ் சம்பந்தமா ப்ரிப்பேர் பண்ணாலும் இன்னொரு பார்ட்டி இப்படி எனக்குள்ள சொல்லிட்டு இருக்கு. இது ரெண்டையும் நமக்கு டிஃபரன்சியேஷன் பண்ண தெரியுதுங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், என்னால இத வந்து எதை வந்து ஹேண்டில், என்னுடைய இன்டெலக்ட் பார்த்த வச்சு எதை ஹேண்டில் பண்ண முடியும், எதை ஹேண்டில் பண்ண முடியாது. என்னோட கான்டென்ட், என்னோட க்வெஸ்சன், நான் இப்போ கேட்கற க்வெஸ்சன் வந்து நான் எந்த மாதிரி கேட்கணும் அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். மைண்ட்ல முடியாது. இப்போதை நான் இப்ப கூட சொல்றேன், நான் வந்து க்வெஸ்சன்ஸ் எழுதி வச்சிருக்கேன். எழுதி வச்சுட்டேன், நான் ஐ வாஸ் வெரி கான்சியஸ்லி நான் கரெக்டா கேட்கணும். ஏன்னா கூட சொதப்பிட்டேன் க்வெஸ்சன் நடுவில், இல்ல நான் கொஞ்சம் இதாயிட்டேன், நான் டென்ஷன் ஆயிட்டேன். பட் ஸ்டில் வந்து டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியுது. நான் க்வெஸ்சன் இதை நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பின்னாடி ஓடுற வாய்ஸ் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கும், அது சொல்லிட்டு தான் இருக்கும். இப்ப கூட இந்த நிமிஷம் கூட என்ன மைண்ட் சொல்லுதுன்னா, வை ஆர் யூ வேஸ்டிங் சோ மச் டைம் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு என் மைண்ட் சொல்லிட்டு இருக்கு. ஏன் நீ வந்து இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்லாம் க்வெஸ்சன் நேர்த்தி தான் நீ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்க, இன்னைக்கு ஏன் க்வெஸ்சன் கேட்கற, திருப்பியும் ஏன் திருப்பி திருப்பி கேட்கற, பீப்புள் வில் கெட் யூனோ அப்படின்னு மைண்ட் அது சொல்லிட்டு இருக்கு. பட் என்னோட நோக்கம், நீங்க சொன்ன நோக்கம் வந்து க்வெஸ்சன் கேட்கறது, அதை நான் கேட்பேன். அது வந்து நான் சொல்றேன் கேட்கறதுதான் கரெக்ட். உங்களுடைய ஒர்க் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ண டாக்க டெலிவரி பண்றதுல உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கணுமா, இல்ல உங்களுக்கு அன்வான் உங்களுக்குள்ள தோணிட்டு இருக்கிற அந்த எமோஷன் பாத்துக்குது இல்லையா, சொதைச்சு விடுவோமோ, நம்ம சீனியர் என்ன நினைப்பாரு, பிஹெச்டி வாங்கினவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு அப்படிங்கிற அந்த தாட்ல நான் கான்சென்ட்ரேட் பண்ணணுமா, இல்ல நான் என்னுடைய ஸ்பீச் டெலிவரி பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணணுமா, ஃபோக்கஸ் ரெண்டு, அதாவது ஒண்ணு வந்து அந்த எமோஷன், மனசு வந்து ஒரு எமோஷனை நேச்சுரா வெளிப்படுத்திடுது. அது வந்து மைண்ட் அப்படிங்கிறது ஒரு இயற்கையின் இயக்கம், நேச்சுரல் இது டூல். அங்க வந்து நம்ம இன்டெலக்ட் வந்து அந்த டூலை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாதுங்கிறத இன்டெலக்ட் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேங்களா? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ப்ரிப்பேர் பண்ண என்னுடைய டாக்க ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுக்கீங்க, ஸ்டார்ட் பண்ண உடனே என் மைண்ட் வந்து நீ சொதப்பிடுவ, நீ ஃபெயில் ஆயிடுவ, நீ வந்து தடுக்கிடுவன்னு எனக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்க. சொன்ன உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமோஷன் எனக்கு மீறி எனக்குள்ள வெளிப்படும் மைண்ட்ல. மனசுல வந்தோடனே என்னன்னு கேட்டீங்கன்னா, உடனே பிசிக்கலா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தும், கையில சிவரிங்க ஏற்படுத்தும். நான் என்ன பண்ணுவேன், பேண்ட்டுக்குள்ள கை வச்சுக்குவேன், ஒரு கர்ச்சீப்ல கை வச்சுக்கிறது, இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளது அப்ப கூட என்னன்னா, நம்மள இப்படி இருக்கிறத வெளியே காமிக்க கூடாதுங்கிறதான் நினைக்குமோ தவிர, நம்ம நம்மளுடைய ஒட்டுமொத்த போக்கஸும் நம்ம எமோஷன் பக்கம் திரும்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. என் டாக் போறேன், எனக்கு எவ்வளவுதான் நான் கேதர் பண்ணி எவ்வளவு டீட்டெயிலா வச்சிருந்தா கூட என்னுடைய டெலிவரி போறோம் சொதைக்கும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து என்னால வந்து என்னுடைய சொட்டியோ என்னுடைய கை படபடப்பையோ நடுக்கத்தையோ எதையும் சரி பண்ண முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்றது புரிஞ்சுச்சுன்னா, என்னுடைய போக்கஸ் வந்து என்னுடைய டெலிவரி ஆஃப் டாக்ல இருந்துச்சுன்னா வேலை முடியும், அதுதான் என்னால செய்யவும் முடியும். என்னால வந்து கை நடுக்கத்தையோ மனசு வெளிப்படுத்திடப்பு ஸ்வெட்டிங் இதெல்லாம் வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத வந்து விட்டுட்டேன்னா போதும், என்னுடைய போக்கஸ இந்த ஆண்ட டெலிவரி ஆஃப் டாஸ்க்கு மாத்திக்கிட்டா போதும், அது மட்டும் தான் என்னால செய்ய முடியும். நான் வந்து என்னதான் என் மனசு டெலிவரி ஆஃப் டாக்ல இருந்தாலும் அப்பப்ப மீறி உள்ள வந்து இந்த எமோஷன் பக்கம் போகத்தான் செய்யும். ஆனா என்னன்னா, எப்படி போனாலும் நானா முயற்சி பண்ணி வெளியில
உங்களுடைய டாஸ்க்கு மட்டும் கவனம் செலுத்தலாம தவிர உள்ள வர எமோஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சா, என்னுடைய டாஸ்க்கு நான் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சேன்னா நீங்க வந்து அடுத்தது இப்ப நீங்க வந்து உங்களால வந்து பேசவே முடியாதுன்னு சொன்னீங்க. நீங்க அப்படியே உங்க டாஸ்க் இருக்குது எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா ரொம்ப கிளாரிட்டியா பேசுற மாதிரி இருக்கீங்களோ தவிர அப்படியே ஒரு எமோஷனல்ல சிக்கி பேச முடியாத மாதிரி முதல்ல வேணா அப்படி ஒரு லைட்டா ஒரு சின்ன தரங்கிறதா இப்ப லாஸ்ட் எல்லாம் உங்க டாக் வந்து ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவா தான் இருக்கு. அப்ப என்னன்னா இப்ப வந்து ஏதோ ஒண்ணு அந்த அளவுக்கு அதாவது பேக்ரவுண்ட் மைண்ட் வாய்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் உங்களுடைய கொஸ்டினை அதாவது நீங்க நினைச்ச மாதிரி கேட்கணும்னாலும் ஓரளவுக்கு என்ன கேட்கணும்னு நினைச்சிருக்கோ அதை நீங்க வந்து டெலிவரி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறதான் நான் சொல்ல வர்றது. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மைண்ட் வாய்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்லைங்கிறத உங்களுடைய இன்டெலக்டான அறிவு பகுதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அப்ப வந்து அதை வந்து ஏதோ ஒரு வகையில கண்ட்ரோல் பண்ணிடலாம், இது வந்து கேட்க கூடாது மைண்ட் வாய்ஸ் கேட்க கூடாதுன்னு நம்மளுடைய இன்டெலக்ட் பார்ட்டு செயல்படுறதுதான் அத்தனை பிரச்சனைக்கு காரணம். அதாவது மனசு வெளிப்படுத்துறது தனி, இன்டெலக்ட்ங்கிறது இன்டெலக்டோட டூல் வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க்கு தானே தவிர அதை வந்து இன்டர்னல் பக்கம் திரும்பினீங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரகிளிங் தான், அதை வந்து எக்ஸ்டர்னல் வேலைக்கு யூஸ் பண்ணீங்கன்னா சக்சஸ். இவ்வளவுதான், இதை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இன்டர்னலா அது என்ன ஃபீலிங் என்ன தாட் எமோஷன் எது வேணாலும் வந்துட்டு போட்டோம், நம்ம வந்து அதை வந்து டீல் பண்ண வேண்டியதே நமக்கு வேலையில நம்ம இன்டெலக்ட் பார்ட். நம்ம இன்டெலக்ட் பார்ட் வந்து நாம சேகரிச்சு என்ன தகவலை வெளியே சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதுல போக்கஸ் ஆன் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள்ல கொஞ்சம் காலத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த எமோஷனுடைய ஃபோர்ஸ் வந்து டவுன் ஆகி நாம பேசுற அந்த டாக்கோட வேல்யூட்டி வந்து கிளாரிட்டியும் நல்ல பக்காவா டெவலப் ஆகிறது நாமளே உணரலாம். உதாரணத்துக்கு சொன்னோம்னா முதல்ல நான் பேசும்போது கண்ணை மூடிட்டு பேசணும் நானு, பிறகு கண்ணை திறந்து பேச தொடங்கினேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம டாக்கு எதிர்ப்புற இருக்கிறவங்களுக்கு ரிசீவ் ஆகுதா, அவங்க அதை வந்து புரிஞ்சுக்கிற தன்மையில இருக்கிறாங்களா, புரியுதா அப்படின்னு பாக்குற தன்மை காண. அதுக்கப்புறம் என்னன்னா அதுலயே அவங்களுக்கு இன்னும் எந்த வகையில சொன்னா அவங்க அவங்களுடைய நிலையிலேயே நின்று நம்ம பேச இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்கனாலி அதுல கொஸ்டின்ஸ் பண்ணி எனக்கு ஒருத்தர் அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா அவங்க முகத்துல இருக்கிற பிரைட் அதாவது ஒரு ஒரு லைட்டை வந்து நம்மளால வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அது வந்து நமக்கே தெரியும். இப்ப வந்து ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்த்து அவங்க நம்ம சொன்ன விஷயம் அவங்களுக்கு வந்து கேச்சிங் ஏதோ ஓரளவு ஆயிருக்குதுங்கிறத உணர்ற அளவுக்கு இன்னைக்கு என்னுடைய அந்த ஸ்பீச் வந்து டெவலப்மெண்ட் ஆயிருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். இது வந்து ஒரு நாள்ல வரல, இதுக்கு வந்து இட்ஸ் டேக் சம் டைம். அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னாக்க மைண்ட் வாய்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர தேவையில்ல அப்படிங்கிறத நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸ்டர்னல் ஒர்க்ல உங்க இன்டெலக்ட் பார்ட்டை பயன்படுத்தி ஸ்கூலை பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம சொல்ல வர பார்ட். ஓகே so it is interesting Vivek to talk on your case so neenga vaanga I think if you spend some time on this occasions you will come out of the problem then you will forget your problem quite possible so I am muting it now